Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டிப் ஒரு ட்ரிக் அண்ட் டிப் வீடியோ பார்க்க போறோம். இதுல எப்படி நான் வந்து நம்ம நார்மலா ஒரு பிளவுஸோட பேக்ல வந்து டாட்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, பீட் வச்சு டாட்ஸ் வைப்போம், அதை வந்து கொஞ்சம் சிம்பிளா பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்திருந்தாங்க. அவங்க பேரு ரவிதா. அண்ட் வாட்ஸ்அப்ல எனக்கு அவங்க பண்றத ஒரு வீடியோவாவே எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு. பட் அவங்களும் வந்து அதை இன்னொரு வீடியோ தான் பார்த்துருந்துருக்காங்க போல. பட் எந்த வீடியோ எந்த சேனல் எனக்கு தெரியல. பட் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதை நான் எங்களுக்கு உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். அதாவது பேக்ல வந்து டாட்ஸ் வைக்கிறத நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்னா, ஒரு பீட் வச்சுட்டு ஒரு நாட் போடுவோம் இல்லையா, இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடுவோம். இதுதான் இத்தனை நாளாக நானும் பண்ணிட்டு இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வந்து இன்னொரு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லியிருக்காங்க, எப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல பீட் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டிச் பண்ணிடுறோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து ஒரு கொஞ்சம் லூப் ஆக்கிட்டு இந்த பீட் மேலே பின்னாடி குடி இப்படி போட்டுடணும். போட்டுட்டு கீழே இருக்கிற நூல் இழுத்தீங்கன்னா இது வந்து ஒரு லாக் மாதிரி இதை பிடிச்சிக்கிறோம். ஸோ நீங்கள் நாட் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பீட் போட்டுட்டு இந்த லூப்பை வந்து இதுக்கு பின்பக்கமாக மேபி என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், போட்டுட்டு பின்பக்கமாக இது மேலே விட்டுருங்க. எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸ்பீடாக வரமாட்டேது. இந்த மாதிரி போட்டுட்டே வந்தீங்கன்னா நாட் போட அவசியம் இல்லைல்ல, கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம். பட் இதை வந்து நான் நார்மல் த்ரெட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அதில் அவ்வளோ இதாக வரல. ஜரியில தான் கொஞ்சம் ஈஸியாக வருது போடுறதுக்கு, ஏன்னா த்ரெட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், இந்த மாதிரி நிற்க மாட்டேங்குது, இந்த லூப் மாதிரி நிற்க மாட்டேங்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் பீடு போடுறோம் இல்லையா, இந்த லாஸ்ட் பீடுக்கு மட்டும் நம்ம எப்பயும் போடுறோம் நாட்டு. இந்த லூப் போட்டுட்டே கூட நாட் போட்டுக்கலாம், போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் நாட் போட்டிருக்கோம், மற்ற எல்லாமே அந்த இடத்த எடுத்து விட்டு லாக் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பிரிஞ்சு வராது, நல்லா டைட்டாகவும் நிற்கிது இந்த பீட்ஸ். ஸோ நமக்கு இந்த ஒரு ஈஸியான ட்ரிக்கை ஷேர் பண்ண ரவிதாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நம்ம இதே அடுத்து வந்து சின்ன பீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போமா. அவங்க இந்த பீட் தான் அனுப்பிச்சிருந்தாங்க, நானும் அதே ட்ரை பண்ணேன். சின்னதில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து குட்டி பீட், இதை விட சின்ன பீட் இது. இதை ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இதுலேயும் வருது, நல்லா தான் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்ம இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்காத ஒரு ட்ரிக்கோ டிப்போ இந்த ஆரி எம்ப்ராய்டரி பற்றி தெரிஞ்சது அப்படின்னா என் கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம வந்து இதில் வீடியோவாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.